கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜூன் 14 2024 வெள்ளிக்கிழமை. குரோதி வருடம் வைகாசி மாதம் 32 திருநாள். உத்திர நட்சத்திரம் சிம்மராசி. அஷ்டமி திதி வள்ளர்பிறை. மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். அதில் உத்திர நட்சத்திரங்கிறது சூரிய நட்சத்திரம். இன்றைய நாளில் சூரியன் 2 இடத்துல, அதாவது காலபுருஷனுக்கு 2 வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு புதனுடைய சேர்ந்திருக்கார். ஸோ இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான நட்சத்திர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது சூரியன் நின்ற நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாக இருக்கிறது. அதனால் ராஜபதவிகள் சம்மந்தப்பட்டது முக்கியமான, அதாவது ஆர்கியூ பண்ணி ஒரு விஷயம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். அது ஒரு ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது மாறும். எப்படிப்பட்ட பலன்கள், நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய கலைகள் மூலியமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த பசங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அது சரியாக போகும். உடம்பு ஹீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வெந்நீர் குடிக்கிறத நிறுத்திட்டு இளநீர் குடிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட, அதாவது என்ன, ஒரு பொருள் இங்கே வாங்கி அங்கே விற்கக்கூடிய, அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கைமாற்றி விடக்கூடிய வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது. மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடியது 4 இடம். அதனால் பொதுவாகவே அம்மாவுடைய உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு சண்டை போடாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி, ஒரு சின்ன விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணணும், பிளான் பண்ணதை ஜெயிக்கணும், ஒரு ப்ராஜெக்டில் ஜெயிக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கணும்னா நீங்கள் சண்டை போட்டு தான் எல்லா காரியத்தையும் முடிக்கிற மாதிரியே வரும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் ரொம்ப சூடாகி தான் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். மனசில் இருக்கக்கூடிய ஆற்றல் எண்ணம் கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக இருக்கும். இது ஏன் நம்மளால் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் பொதுவாகவே இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சின்னதாக இது நம்ம பண்ண முடியாதுங்கிற டவுட்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நீங்கள் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போகிறோம், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம், அதாவது பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு முதலீடுகளை பற்றி ரொம்ப அதிகமான ஆலோசனை வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டிரம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை. கோபப்படக்கூடாது. இந்த நாள் முழுக்க முழுக்க ஃபேமிலிக்குள்ளே கோபம் இல்லாமல் பேசுறது நல்லது. மற்றவங்களை ஆர்டர் போடுற மாதிரி தான் இன்றைய நாளுடைய பேச்சு. ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், கம்பீரமான பேச்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் குடும்பத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆவாங்க. இன்னொன்று, நிறையா பேருடைய மக்களை இன்றைய நாள் நீங்கள், அதாவது மனசை வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல செலவுகள், குழந்தைகளுக்காக செலவுகள், அவங்களுடைய அதாவது அடுத்த லெவல் முன்னேற்றத்திற்காக செலவுகள் சற்று அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப மனசை சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கிரக நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் நம்பர் ஒன், நீங்கள் தான் வெற்றி அடைய போகிறீங்க. வேலை தொழில் அந்தஸ்துகள் நீங்கள் தான் முதன்மை பெற போகிறீங்க. நிறைய பேருக்கு வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரியவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. இதுதான் அறம், இதுதான் தர்மம்னு சொல்லி நீங்கள் பத்து பேருக்கு புரிய வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் கிரே நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம். ஒரு சில பேருடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தான் தீருமோ தெரியலையே. நானும் நிரந்தரமாக இதை பார்த்துட்டுருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. இந்த மேரத்தான் ரேஸ் மாதிரி இந்த பிரச்சனை, இந்த கடன் ஓடிண்டே இருக்குது, உடம்பும் அதே மாதிரி படுத்தின்னு இருக்குது, எப்போ சரியாகவும் தெரியலன்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கான பரிகாரஸ்தானமாக இன்றையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஏதோ ஒரு மனசில் ஊர்த்தின்ண்டே இருக்கும், சில விஷயங்கள் நடக்காத மாதிரியே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி முடியும்னு சொல்லுவோம், ஆனால் தள்ளி போவோம். இந்த மாதிரி தான் நடந்துருக்கும். ஆனால் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான வெற்றி எல்லாத்துலேயுமே பிறந்து பெரிய அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள், தனப்பிராப்தம், பண வருமானம் நல்லாயிருக்கும், ப்ராஃபிட்ஸ் நிறைய அதிகரிக்கும், நண்பர்கள் மூலியமாக பெரிய ஆதாயம், சந்தோஷமான விஷயங்களை பற்றி நிறையா பேசுகிறது, நிறையா விஷயங்களில் வெற்றியை கொடுப்பது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது பெரிய அளவுக்கு கெத்தாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது டப்பு 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 டப்புன்னு முடியும். எதுவுமே வந்து தள்ளி போகிற கான்செப்டே கிடையாது. இன்னொன்று, தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்ட, மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எது எந்த தடை இருந்தாலும் சரி அது எல்லாமே நிகழக்கூடிய அகலக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு கொஞ்சம் பணமும் வரும், பொன்பொருள் ஆபரணங்கள் சார்ந்தமட்ட சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நினச்சது அப்படியே கைகூடும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கு, முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் நல்லாயிருக்கு, தான தர்மங்களுக்கு உகந்த நாள். நிறைய பேருக்கு காதல் கைகூடும், தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும், ஃபேமிலியில் பிரிந்து போன தம்பதியெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள், நிறைய பேர் ஜப்பான் போகிறக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதுகு தண்டுவடம் மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். பொதுவாக உடம்பு ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கோபத்தாபங்களை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. எதுவாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. மற்றபடி அதாவது தலைமைக்கு எதிராக, பெரியவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நாளுங்கிறதுனால கொஞ்சம் இன்றைய நாள் பார்த்துக்கணும். குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்றைய நாள் வந்து எந்த விஷயத்தையுமே சண்டை போடாமல் செய்ய முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் வரும். கால பைரவரை மனசார வணங்குங்க, நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். இன்றைய நாள் நிறையா பேருடைய வாழ்க்கையில் யாரை நீங்கள் பார்க்குறீங்களோ அவர்கிட்டருந்து வரக்கூடிய ஐடியா, அவர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன் பயங்கரமாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கிட்டருந்து வரக்கூடிய அந்த ஐடியாஸ் பயங்கரமாக இருக்கும். வியாபாரம் சிறந்து விளங்கும். யாரெல்லாம் வந்து நடிகர்கள் இருக்கீங்களோ, நாடகத்துறைகளில் பணிபுரிகிறீங்களோ, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரோலில் இருக்கீங்களோ, பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்ற எந்த ஒரு நபராக இருந்தாலும் இன்றைய நாள் அற்புதமான நாள். பொதுவாகவே நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட்டு, மூத்த பையன், மாமனார் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 100% ஜெயிக்கும். நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஸ்வநாதீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதல் விஷயம் பேச்சில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஸோ இன்றைய நாள் பொதுவாகவே வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நிறைய பேர் மருத்துவர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து கலைஞர்களாக இருக்கவங்களோ அவங்களுக்கு என்னென்னா இருக்கும். மாத சம்பளம் வாங்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அற்புதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாள் ஏதாவது முக்கியமான லோன் கடன் வேணும்னா கண்டிப்பாக கட்டிக்கும். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஸோ இன்றைய நாளில் பொதுவாக கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் வந்து சிம்மம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லாயிருக்கு. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி புவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.